எல்லோருக்கும் வணக்கம். ப்ரெஸ் மீடியா நண்பர்கள் எல்லோருக்கும் வணக்கம். 369 ஏஞ்சல் நம்பர், யூனிவர்ஸ் அதுதான். ரொம்ப நல்ல படம். பிஹெச்சி ப்ரொடக்ஷன், ஃப்ரைடே ப்ரொடக்ஷன்ஸ் எல்லாமே சேர்ந்து சிவா மாதவ் சார் மற்றும் ப்ரொடியூசர் ஒரு மெயின் வில்லன் கேரக்டர் நடிச்சிருக்கார், பிளாக் பாண்டி. இதே மாதிரி 23 hours நானும் ஒரு படம் பண்ணேன். ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு என்ன கூப்பிட்டப்போ 23 months இவங்க என்ன பண்ணுவாங்கன்னு ஒரு பயம் இருக்கும் இல்லையா? ஏன்னா 60 நாள் எடுக்கிற படமே நிறைய குறைகள் நிறைய இருக்கும். நம்ம என்றைக்குமே குறைகளை மட்டும் விட்டுறணும், அட்டம்ப்ட்டுக்கு தான் செல்யூட் கண்டிப்பாக அடிக்கணும், கண்டிப்பாக 100%. ஏன்னா இவ்வளோ போல்டான ஒரு படத்தை வந்து 81 minutes வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணுறது சாதாரண விஷயம் கிடையாது. நான் இன்டர்வல் வந்து டேரக்டர் சார்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன். அப்போ அவர் ரொம்ப ஒரு விஷயம் வருத்தப்பட்டார். நம்ம தான் அந்த சர்ச்சுக்கு மேலே வந்து டெக்னிக்கலாக படம் நிறைய ஸ்ட்ராங்காக நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது நம்ம வந்து ஸ்க்ராலிங் டைட்டில் தான் நம்ம பார்க்க முடியும். ஏன்னா ஒரு படம் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க, எவ்வளோ ஆர்டிஸ்ட்டை வச்சு மினிமம் வந்து எல்லாமே அனைத்தும் நிறைய புதுமுகங்கள் தான், நிறைய கேரக்டர் ஆர்டிஸ்ட் நிறைய நடித்தவங்களை வச்சு நீங்கள் பண்ணும்போது அவங்க வேலையை சுலபமாக முடிச்சிருவாங்க ஈஸி. ஏன்னா டைரக்டர் கன்வே பண்ணும்போது ஸ்கிரிப்ட் அவங்க ரிஹர்சல் தேவையில்லை, கண்டிப்பாக அவங்க ரிஹர்சல் பார்த்துருப்பாங்க. எனக்கு தெரிஞ்ச 1 month ஏதாவது பார்த்துருக்கணும். அந்த ரிஹர்சல் பார்த்ததுக்கப்புறம் தான் இதோட விஷயத்தை அட்டன் பண்ணிக்கணும். இப்படி ஒரு கதையை ஒரு ப்ரொடியூசருக்கு எப்படி எடுத்து தெரிவித்தார், எப்படி சொன்னார், அதை எப்படி அக்செப்ட் பண்ணிக்கிட்டாருன்னு எனக்கு தெரியல. பட் அதுக்கு ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப் சார், நீங்கள் டைரக்டரை நம்பினதுக்கும். எப்போவுமே கிவ் அண்ட் டேக் பாலிசி தான். அதில் ஒரு நல்ல கதாபாத்திரம் நீங்கள் நடிச்சிங்க. எப்போவுமே ஒரு கதை வந்து சொல்லும்போது அந்த கேரக்டர் நான் நடிச்சிக்கிறேன்னு சொல்லி சிம்பிளாக ஒரு கதை இல்லாமல் டெலிபோர்ட்டேஷன், அதாவது டீட்டெயிலாக புரியாதவங்களுக்கு டீட்டெயிலாக வந்து ஒரு டயக்ராமேட்டிக்காக போட்டு காமிச்சிங்க. ஸோ அதுக்கு ஒரு பெரிய அட்டம்ப்ட். உண்மையில் வந்து இந்த படத்தை வந்து ப்ரெஸ் அண்ட் மீடியா போய் நல்ல ஒரு இடத்துல கண்டிப்பாக நீங்கள் போய் சேர்க்கணும். கண்டிப்பாக உண்மையில் குறைகள் கண்டிப்பாக இருக்கும், 100% குறைகள் இல்லாமல் யாராலையும் எவ்வளோ பெரிய டேட்டாலும் படமே பண்ண முடியாது, ரொம்ப கஷ்டம். கண்டிப்பாக சினிமாவில் இருக்கவங்க கண்டுபிடிப்பாங்க. ஆனால் மெயினாக இப்படி ஒரு போல்டான அட்டம்ப்ட், 81 minutes ஒரு படம் எடுக்கிறதுன்றது ரொம்ப 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 கஷ்டமான விஷயம். நம்ம நிறைய ஈரானியன் இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் மூவிஸ்லலாம் பார்த்தோன்னா 1 shot படம் எடுக்கிறாங்க, கட் டு கட் இருக்காத எடிட்டிங்கில் ஒரே ஷாட்லலாம் படங்கள் எடுப்பாங்க. ஸோ நம்ம வேர்ல்டு மூவிஸ் எல்லாம் பார்த்து பார்த்து இப்போ கரண்ட்டாக அமேசான் நெட்ஃப்ளிக்ஸ் எல்லாம் வளர்ந்துட்டுருக்கோம். ஸோ அப்படி இருக்கிற டைமில் இப்படி ஒரு படம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் தான். ஸோ 369 மாதிரி யூனிவர்ஸ் வந்து ஒரு ஏஞ்சல் நம்பர் வச்சுருக்கீங்க. இது நிச்சயமாக பணம் போட்ட ப்ரொடியூசருக்கும் இயற்கருக்கும் நடிகர்களுக்கும் அடுத்தடுத்த படிக்கு நகர்த்தணும்னு ஆண்டவங்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். தொடர்ச்சி இதே டைரக்டர் வச்சு நீங்கள் படமும் பண்ணணும், ஒரு நல்ல அட்டம்ப்டாக இருக்கட்டும். வாழ்க்கை வாழ்வும் அன்பேசும். நன்றி. இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். இந்த அருமையான நாளில் உங்கள் எல்லாரையும் சந்திக்க வாய்ப்பு கொடுத்த பிரபஞ்சத்திற்கு நன்றி. 3.6.9 குமார் சாரும் அண்டு என்னுடைய நண்பர் சகோதரர் சிவா சார் வந்து எனக்கு இந்த படத்தை வாய்ப்பு கூப்பிடும்போது, ஏன்னா நாங்கள் நிறைய படங்கள் ஒர்க் பண்ணியிருக்கோம், அவர் அசிஸ்டண்டாக ஒர்க் பண்ண அசோசியேட்டாக ஒர்க் பண்ண படங்களில். அவர் ஃபஸ்ட்டு படம் சொல்லும்போதே ஒரு கூப்பிடும்போதே என்ன சொல்லியிருந்தாருன்னா, நிறைய நாள் ஷூட்டிங் இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் உள்ளே போனது. பார்த்தா 81 minutes அப்படின்னு சொன்னோம். 81 minutes எப்படி ஜி படம் எடுக்க போகிறீங்க அப்படின்னு சொன்னோம். அதுதான் ஜி இந்த படமே, நம்ம எல்லாமே புதுசாக இருக்கோம், பெரிய இல்லை, எங்களுக்கு 2 பேர் மட்டும் தான் இருக்காங்க, பாக்யராஜ் சாரும் நீங்கள் தான் நடிக்கிறீங்க. ஸோ இது ஒரு பெரிய விஷயம், எங்களுக்கு யாரும் சப்போர்ட்டுக்கு வந்து இருக்கணும், எல்லோரும் மற்ற எல்லாம் பெரிய ஆளுங்களை போய் கூப்பிட முடியாது, அவங்களுக்கு சொல்கிறது பேமெண்ட்டு எல்லா விஷயங்களும் பெருசாக இருக்கும். ஸோ நாங்கள் அட்டம் பண்ணுறோம், எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படின்னு நான் சொன்னேன். இதெல்லாம் எனக்கு ஒரு வாய்ப்பு தான் அது. அதனால் எப்படிப்பட்ட சின்ன படங்கள் பட்ஜெட் படங்கள் அப்படிலாம், ஒரு படமே வந்து பட்ஜெட்டை ஏம் பண்ணி தான் சின்ன படம் பெரிய படம்னு இருக்குது, மற்றபடி படம் தான். ஸோ எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்த எங்களுடைய தயாரிப்பாளர் இயக்குநருக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இதில் நீங்கள் சொன்ன மாதிரி, பிரஜன்ஜி சொன்ன மாதிரி, எல்லா நடிகர்களுமே வந்து புதுமையான நடிகர்கள் தான். வாய்ப்புகளுக்காக கஷ்டப்படக்கூடியவங்களுக்கு முதல் வாய்ப்பு கொடுத்தாரு, அதுக்கே எங்கள் டைரக்டருக்கு நான் நன்றி சொல்லுவேன். ஏன்னா எல்லாருமே கனவுகளோட சினிமாவுக்கு வந்துட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு ஒரு ஒரு வாய்ப்பும். இப்போ எனக்கு 25 வருஷம் மாதிரி நான் அலைஞ்சிட்டு ஒரு கம்பெனி தேடி அலைஞ்சிட்டு இருந்தது தான் எனக்கு ஒரு 25 வருஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னடா சைல்டு ஆர்டிஸ்ட்லேருந்து நடிச்சிட்டு இருக்கேன். அப்படி இங்கே வந்த ஒவ்வொரு கலைஞர்களும், நடித்த கலைஞர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. 1.5 months அவங்க வந்து பயங்கரமாக ப்ராக்டிஸ் பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ அவங்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். டெக்னிக்கலாக கேமராமேன் அண்ட் எல்லாருக்கும் பெரிய டஃப், இவங்களுக்கு காம்ப்ளிகேஷன் ஒரே நாள் அந்த எடுக்கக்கூடிய அந்த 2 நாள் ரிகர்சல் போச்சு, அதிலே அவங்களுடைய எஃபர்ட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுது. ஸோ கேமராமேன், எடிட்டர், மியூசிக் கம்போசர் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த என்டையர் டீமுக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். முக்கியமாக பத்திரிகைகள் வந்து பெரிய படங்களுக்கு எந்த அளவுக்கு நீங்கள் ஆதரவு கொடுக்குங்க, சரியாக இருந்தாலும் தவறாக இருந்தாலும் நியாயமாக நீங்கள் சொல்லுவீங்க. அதனால் இந்த படத்துக்கும் உங்களுக்கான நியாயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதை வந்து நீங்கள் இப்படி பண்ணுங்கள் அப்படி பண்ணுங்கன்றத விட சிறு தயாரிப்பாளர்களால் தான் சினிமா வாழுது. அதனால் பெரிய தயாரிப்பாளர்கள் வந்து படங்கள் அவங்க எல்லாருமே சேஃபர் ஜோனில் இருப்பாங்க. அந்த மாதிரி சிறு தயாரிப்பாளர்களை ஊக்குவிக்கிறதுக்கு கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய எழுத்து அவங்களுடைய தலையெழுத்தை மாற்றணும் நம்பிக்கையோடு இந்த உரைக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக